ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரௌனி. எஸ், கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தங்க வந்து கேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இன்னைக்கு வந்து நம்ம ப்ரௌனி கேக் வந்து செஞ்சு பார்க்க போறோம். ப்ரௌனி கேக் எல்லாம் செய்ய தெரியுமா அப்படின்னு கேக்குறீங்களா? அது எப்படி இருக்கும், அது என்ன டேஸ்ட்ல இருக்கும்னு கூட தெரியாது. ஸோ இதுக்கு என்னென்ன தேவை இன்கிரீடியன்ஸ்? ஒரு கப் மைதா, அரை கப்பு கோகோ பவுடர், அரை கப்பு சீனி, ஆப்ப சோடாப்பு, பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா பேக்கிங் சோடா போடுங்க, அப்படி இல்லைன்னா ஆப்ப சோடா போடுங்க, தயிர் அப்படி இல்லைன்னா முட்டை, ஆயில், ரீஃபண்ட் ஆயில், காய்ச்ச பால், பாலும் முக்கியம். ஓகே, அண்ட் முக்கியமா சாக்லேட்டும் தேவை. எங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. ஓகே, ஏன்னா வெளியே எடுத்தா உரிகிறோங்கிறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கு. எனிவே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கேக்க இது பண்றதுக்காண்டி இந்த மாதிரி தட்டுல வந்து உப்பு என்ன தடவை வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த நேரம் நீங்க அரைச்சு முடிச்ச உடனே வந்து நீங்க ஒரு கன்ஃபியூஷன்லயேதான் வந்து ஸ்டார்டே பண்றாங்க. இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல. ஓகேவா? அதனால நீங்க வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு என்னாச்சு, யாருக்கு உனக்காக கொட்டுச்சு, உங்க அண்ணனுக்கு தானே கொட்டுச்சு, மொளகு கொட்டிருச்சா? ஆமா. A few moments later. என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதான் வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இவங்களே வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. லைட்டா இப்படி கையை தொட்டு இப்படி வச்சு இப்படி தடவுனா இந்த மாதிரி தடவிக்கோங்க. ஹைஜீனிக்கா இருக்கணும்னு முக்கியமான பாயிண்ட். நீங்க எல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே ஆயில தட்ட தடவி வச்சிருங்க. தட்டுல ஆயில தடவி வச்சிருங்க. நான் தான் இருப்பேன். இப்ப வந்து மூடி வச்சிருங்க. உள்ள போறத வாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அரை கப் ஆயில் அண்ட் அரை கப் பால். இப்ப மெஷர்மெண்ட் அப்படிங்கறது வந்து ஏன்டா அரை கப்பு கா கப்புன்னு சொல்றீங்க, எந்த கப்புடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க எந்த கப் எடுத்தாலுமே அதுக்கு அரை கப்பு ஒரு கப்பு அதுதான் மெஷர்மெண்ட். ஓகேவா? இந்த விஷயத்த எந்த ஒரு குக்கிங் சேனலும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. நாங்க சொல்லுவோம், இது என்ன பால ஊத்துனோடனே ஒரு மாதிரி இருக்கு பாருங்களேன், சாட்டிஸ்ஃபைங், செமையா இருக்குல்ல. அரை கப்பு சுகர், கோகோ பவுடர் கா கப்பு, அது போடக்கூடாதா? ஓகே, மைதா மாவை லாஸ்டா தான் பண்ணுவோம். உங்களுக்கு வீட்டுல ஜூஸ் அண்ட் மிக்ஸி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா அரைப்படும். இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல மிக்சியில பார்த்து அரைச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமா சாக்லேட், அதை மறந்துட்டோம் பாத்தீங்களா. சோ அண்ட் சாக்லேட் நல்லா உடச்சு உள்ள போட்டுருவாங்க. அதாவது டேரி மில்க் சாக்லேட் வாங்க முடியல, காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வேற சாக்லேட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது என்ன சாக்லேட்லாம் எங்களுக்கு தெரியாது, அதனால நாங்க டேரி மில்க் வாங்கிட்டோம். டார்க் சாக்லேட் அது ரேட் அதிகம் தானே? இல்லை, அப்ப நாங்க கம்மி பிரச்சனை தான். ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். பருது பருது முன்னாடி மாவை வந்து அரிக்கணும். ஓகேவா? ஆனா இது மாவு அரிக்கிற, இது மாவு அரிக்கிறதுப்பா இல்ல, மாவு அரிக்கிற அரிப்பு இல்ல. ஸோ மாவு அரிக்கிற அரிப்பு இருந்தா அதுல ப்ராப்பரா கலந்துக்கோங்க. இது இதுல எதுக்கு கலக அரிக்க போற, ஓட்ட பெருசு பெருசா இருக்கேன்னு கேட்டதுக்கு, இல்ல அவ அரிச்சிருக்கா நம்ம அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா பண்ணணுமா, அதனால நம்மளும் ப்ராப்பரா பிரச்சனை இல்லை அரிக்கிறோம், அதனால நம்மளும் ப்ராப்பரா அரிச்சிருவோம். ஓகே, சூப்பரா முடிஞ்சிருது.
ஒரே பொசிஷன்ல கலக்குங்க, மாத்தி மாத்தி கலக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டா வராது. ஆக்சுவலா மாத்தி மாத்தி கலக்குனா தானே சாஃப்டா வரும். ஏன் அப்படி கேக்குறேன்னா, சப்பாத்தி சாஃப்டா வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி இப்படி பறகி சுத்தி மிதிச்சு குத்தி அதுக்கப்புறம் தான் அது சாஃப்டாவே வரும். அப்ப கேக்கும் அதே மாதிரி தானே குண்டா. ஓகே கைஸ், பால் பத்தாம போயிடுச்சு, அதனால கொஞ்சமா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துட்டு சரி ஏதோ ஒண்ணுங்க, அங்க போவோம் அடுத்து பார்ப்போம். ஸோ கைஸ், பால் வந்து இப்போ ரெடி பண்ணி ஊற்றி எடுத்தாச்சு. ஸோ பதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா ஆமாம், பதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை வந்து நம்ம இந்த தட்டுக்கு வந்து மாற்ற போகிறோம். ஏதோ நான் பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ல, பட் கிடையாது, கத்தி வச்சு தான் துருவணுமா. அதுக்கு பதிலாக அந்த துருவுறது எங்க, ரொம்ப இல்லை, நான் துருவி நான் துருவி காமிக்கம்பேன், அந்த துருவுறது எங்க. சரி உங்க ஆசைக்கு ஒண்ணு மட்டும் வெட்டி போட்டுருவோம். ஐயோ சாரி கைஸ், சுடுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா மூடிடலாம். ஓகேவா, மூடி வச்சாச்சு. வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 30 மினிட்ஸ். ஓகே, 30 நிமிஷம் சிம்லயே வச்சு வேக வைக்கணுமா ப்ரோ? 30 நிமிஷம் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஒன்னு அரைச்சு வச்சிருந்தோம் தெரியுமா, இதுல பாத்தீங்கன்னா எஸ் சாக்லேட் இதெல்லாம் மீதி இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, மில்க் ஷேக்கா பண்ண போறோம். எங்களை மாதிரி ஒரு புத்தி கூர்மையான ஐடியா உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இது என்ன கையோட வருது. இதுல கொஞ்சம் நம்ம வந்து பால் ஊத்திக்கலாம். ஆமா, கொக்கோ பவுடர் எல்லாம் போட போறோம்ல. ஊத்து ஊத்து, இன்னைக்கு நம்ம வந்து ஒரே வீடியோ ரெண்டு மாங்காட்டு இருப்பாங்க. நல்ல கேள்வி, எங்களுக்கு என்ன சொல்ல தெரியலையே, பட் பாக்குற வியூவர்ஸ் அப்படிதான் பாக்குறாங்க. நல்ல வீடியோ போட்டு அவங்க பாக்கவே மாட்டேங்காங்க. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வியூ நல்லா போகுது தெரியுமா? இவாதான் கேள்வி கேட்கா, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்ட்டு. ஜூஸ் நல்லா இருக்கான்னு பாப்பமா, மிச்சம் இருக்கிற சாக்லேட் பண்ணுது. நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அந்த டேஸ்ட் இல்ல, கரெக்ட், அந்த நக்குன டேஸ்ட் கூட இல்ல, குடிச்சு டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே, 30 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து திறந்து அதை வந்து ஆற வைக்கணும். ஸோ இப்போ திறந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் கத்தியை வச்சு குத்தி பார்க்க போகிறோம் நாங்கள். சச்சு வேவலை, ஐயோ வேவலை. லா இப்போ எடுத்து வந்துருப்பா அதே தூக்கி அப்படி ஃபர்ஸ்ட் வீடியோ, ஐ மீன் லாஸ்ட் வீடியோவை போட்டு இப்போ தான் எடுத்தோங்கிற மாதிரி காமிச்சிடலாம். ஓகே கைஸ், எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் வச்சு இப்போ வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எடுத்துடலாமா? ஸோ குத்தி பார்த்தா இந்த மாதிரி ஒட்டிட்டு வரக்கூடாது, ஒட்டாமல் வரணும். எஸ் ஒட்டாமல் 2 மினிட்ஸ் லேட்டர். ஓகே கைஸ், நாங்களாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதனால செஞ்சு வச்சதை தின்னுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். சைடு வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கவுத்துங்க. ஓகேவா, என் தட்டு நாசமா ஆயிடுச்சு. வாவ், இப்போ இதை எப்படி அப்படி மாத்துறது காய்ஸ், செம்ம காய்ஸ். ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க எல்லாரும், யாருக்கு தெரியும் பாருங்க, நல்லா சாஃப்டா வந்துருக்கு. வாவ், நல்லா இருக்கும் நினைக்கிறேன், சாப்பிடுவாப்பமா. இனிப்பு சாப்பிட்டு சொல்றியா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? இல்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனா கேட்டேன் நல்லா இருக்கா. சம்மே நடிக்கிறேன் பையன், ஆக்டிங் வேற லெவல்.
உண்மைக்குமே தரமா வந்துருந்துச்சு. இன்கிரீடியன்ஸ் எல்லாம் புரியல அப்படின்னா எங்கள்கிட்ட மறுபடியும் கேளுங்க, கமெண்ட் செக்ஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்களா, நான் கூட குக்கிங் தான் ஆயிட்டேன். இனிமேல் நம்ம நிறைய டிஷஸ் வந்து டெய்லி பண்ண போறோம், பண்ணி நம்ம வீடியோ போட போறோம். எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறமா நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் விஸ்கி தாட்ஸ். பாய், எல்லாரும் பாய் சொல்லிடுங்க பாப்போம். பாய் 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 பாய்.